நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேட்ரிமோனி இணையதளம் மூலம் பல ஆண்களை திருமணம் செய்ததாக கூறி ஏமாற்ற இளம்பெண் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் எட்டப்பாட்டியைச் சேர்ந்த சாப்ட்வேர் இன்ஜினியர் பாலமுருகன் திருமணம் வரனுக்காக ஒரு இணையதளத்தில் பதிவு செய்திருந்தார். அதை பார்த்துவிட்டு கோவையைச் சேர்ந்த இளம்பெண் மைதிலி பாலமுருகனுக்கு தொடர்பு கொண்டுள்ளார். பின்னர் தனது தாய் தந்தை ஆகியோரை அறிமுகப்படுத்திவிட்டார். இந்நிலையில் பாலமுருகனுடன் மைதிலி பேஸ்புக்கில் பழகியுள்ளார். கடந்த 3 மாதங்களாக இருவரும் பழகியுள்ளனர். பேஸ்புக்கில் இருந்த மைதிலின் புகைப்படங்களை பார்த்த பாலமுருகன் அவரை திருமணம் செய்து கொள்ள தீர்மானித்து பழகி வந்துள்ளார். பாலமுருகனுக்கு தன்னை பிடித்துவிட்டதை அறிந்து கொண்ட மைதிலி இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாமல் தனக்கு புற்றுநோய் அறிகுறி இருப்பதாகவும் அதற்கான மருத்துவ செலவுக்கு பணம் வேண்டும் என கூறி ரூபாய் 45 லட்சம் பாலமுருகனிடம் பெற்றுள்ளார். எனினும் மைதிலியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டதால் அவரது நடவடிக்கையை பாலமுருகன் கண்காணிக்க தொடங்கியுள்ளார். இதை தெரிந்து கொண்ட மைதிலி பாலமுருகனிடம் பழக்கத்தை நிறுத்திக் கொண்டார். இதையடுத்து கோவை சைபர் கேம்ப் பிரிவில் பாலமுருகன் புகார் கொடுத்துள்ளார். பாப்பநாயக்கம்பாளையம் பகுதியில் உள்ள மைத்திரியின் வீட்டிற்கு விசாரணை நடத்த போலீசார் சென்றுள்ளனர். அப்போது அங்கிருந்த மைத்திரியின் ஆண் நண்பர்கள் மற்றும் பெற்றோர்கள் போலீசாரை தாக்க முயன்றுள்ளனர். இதைத் தொடர்ந்து அங்கிருந்த 5 பேரை பிடித்த போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது மைத்திரியின் இயற்பெயர் சுதி என்றும் அவரது தாய் தந்தையாக கூறப்பட்டவர்கள் பணத்துக்காக அவ்வாறு நடித்தவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. மேலும் மூவரும் சேர்ந்து இதுபோன்ற பல ஆண்களை ஏமாற்றி மோசடி ஈடுபட்டு வந்ததும் மோசடி மூலம் கிடைத்த பணத்தில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்ததும் தெரிய வந்தது. சுதி உள்ளிட்ட 3 பேர் மீது மோசடி வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.